காட்டிலேயே ஆபத்தான மிருகம் எது தெரியுமா? சிங்கம் தான். காட்டிலேயே ஸ்ட்ரென்த்தான மிருகம் சிங்கம் புலிலாம் தான். ஆனால் ஆபத்தான மிருகம் ஓநாய். ஒத்தைக்கு ஒத்த நின்னா சிங்கம் ஓநாயை அடிச்சிடும். ஆனால் ஓநாய் பயங்கர தந்திரவாதி, கூட்டமாக சுட்டு போட்டு ஸ்கெட்சு போட்டு சிங்கத்தை அடிச்சிடும். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. ஓனக்க மக்களை, இந்த வழியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கங்குவா படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் விட்டுருக்காங்க. ஸோ அந்த சிங்கிளில் இருக்கக்கூடிய முக்கியமான சீக்வன்ஸ், அதாவது ரிலீக்ஸில் இருக்கக்கூடிய ரகசியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி நெருப்பு ஆராத நெருப்புன்னு சொல்லிட்டு ரிலீக்ஸ் நிறையா வரும். நெருப்பை பற்றி ஆரம்பிப்பாங்க, அதாவது நெருப்பில் இருந்து ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு தெரியுமில்ல, ஆரம்பத்தில் ஆதி மனிதன் நெருப்பில் இருந்தானே டெக்னாலஜி வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த நெருப்பை சொல்கிறக்காக சொல்கிறாங்க. கடைசி காட்டு நெருப்புன்னு சொல்கிறாங்க. காட்டு நெருப்பு எது உங்களுக்கு நல்லாவே தெரியும். காட்டு எரிச்ச கொளுத்துற கந்தன், கந்தன் கந்தன் கேரக்டர் தான் நமக்கு அங்குவா. ஓகேவா, எங்கள் டைட்டில் போட்டு உள்ள பாட்டுக்குள்ளே போகிறாங்க. மலை நெருப்பு, பாதாளம் நெருப்பு, காட்டு நெருப்பு. ஸோ நிறைய நெருப்பு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மலை, காடு, பாதாளம், காற்று இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு நெருப்புன்னு சொல்லுவாங்க. மண் தோன்றா காலத்தே முன் தோன்றே மூத்த குடின்னு சொல்கிறாங்க. அப்போ காட்டும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆதி வயசில் இந்த ஷேடோ மாதிரி கட்டியிருப்பாங்க. தலையில் ரிப்பன்லாம் கட்டிட்டு ஒரு மாதிரி ஆதிவாசிகள் மாதிரி காட்டுவாங்க. இப்போ இவங்களே ஆதிவாசி மாதிரி தான் இருக்காங்க. பட் அதில் காட்டும் போது இன்னமும் அட்வான்ஸாக மனிதர்களுக்கு ஒத்த ஒரு நாகரீகம் இருக்கும்ல, அதை காட்டிடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக ஷேடோவை மாதிரி கட்டியிருக்காங்க. முன் தோன்றா மூத்த குடின்றாங்க. இந்த மூத்த குடின்னா உடனே தமிழ் ஆதிக்குடி நம்மளாண்டா அப்படின்னு பாஸ் பண்ணோம்டா அப்படின்னு தான் போயிடாதீங்க. இது நம்ம குடி கிடையாது, அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பூமிக்கு முதல் முதல்ல உருவாக்கப்பட்ட இனம் எதுனா நாளர்கள், மனிதர்கள் ஒற்ற வேறு இனத்தை சேர்ந்தவர்கள். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு யாமே யாமேன்னு சொல்லுவாங்க. அதாவது அதை உருவானது நாங்கள் தான் சொல்லுவாங்க. என் தோன்றா காலத்தை எண்ணிக்கை பாற்றக்குடி, என்ன சொல்கிறாங்க, நம்பர்ஸ்லாம் உருவாக்கணும், நம்பரில் இதெல்லாம் நாங்கள், அதாவது என் தோன்றா காலத்தை என்னன்ற ஒரு விஷயம், எண்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே எண்ணிக்கையை பார்த்தவங்க நாங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் முன்னோடி ஆதி அப்படின்னு சொல்கிறத சொல்ல வராங்க. அது யார் அப்படின்னா நாங்கள் தான் சொல்ல வராங்க. அப்புறம் இந்த ஆதி நெருப்புன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு புரியுதா? ஆதி சுடர் வெள்ளம் அணையாமல் பாற்றக்குடி. இது ஆதி சுடர்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா, ஆதியில் அவங்களுக்கு தோன்றிருந்த பகை உங்களுக்கு தெரியும். நம்ம சொல்லியிருக்கோம் ரொம்ப நாளாக, ப்ரோ இவ்வளோ ஆண்டு காலமாக அவங்க பகையை வச்சுட்டு வந்துட்டுருக்கானுங்க, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக பகையை வச்சுருக்காங்க. அவன் போன வாரம் நினச்ச பஞ்சாயத்தையும் மறந்துட்டு அவங்களுக்குள்ளே ஒன்றா இருக்காங்க. இது என்ன ஆதி வரலாறுகளிலிருந்து இவங்க எப்படி பகையை வச்சுருக்காங்கன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும்ல. அதை எப்படி வச்சுருக்காங்கன்றதை அதை சொல்கிறாங்க தெளிவாக. ஆதி சுடர் வெள்ளம் அணையாமல் பார்த்தக்குடி. இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆதியில் எரிஞ்சு அவங்களுக்கு உடம்புக்குள்ளே வன்மம்னு சொல்லுவாங்கல்ல, உங்க உடம்புலாம் வன்மம்டா, வெத்தெரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த எரிச்சலை அணையாமல் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல வராங்க. இந்த வரைக்கும் நம்மளை பகுதியை பழி வாங்கிட்டு இருக்காங்க இல்லை மனிதனத்தை, அதுதான் சொல்ல வராங்க. ஆழமான தமிழ் வரிகளை அழகாக பயன்படுத்திருக்காங்க. தீ மென்று தீ தின்று அப்படின்னு சொல்கிறாங்க. தீ மென்றுன்னா சாப்பிட்றோம்ல, மென்று சாப்பிடுன்னு சொல்லுவாங்களா, அதுதான் சொல்ல வராங்க. தீ மென்று தீ தின்று, தீயை மென்று சாப்பிட்டு முழுங்கினவங்கடா அப்படின்னு சொல்ல வராங்க. தீக்காடாய் வாழும் கூடி அப்படின்னு இழுப்பாங்க. இப்போ குடின்னு இழுக்கும் போது கழுகு நிற்கும், ஒரு பருந்து மாதிரி ஒன்று நிற்கும், நின்றுட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்படி பறந்து போகுது. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த விவசாயத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னோம்ல, விவசாயத்தை யார் கற்றுக் கொடுத்து சாப்பாடு பயிர் வைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் யார் உருவாக்குனது? நம்முடைய கந்தை. அது காட்டுறதுக்காக இங்கே ஒரு ஷார்ட். அதில் இருக்கிறது ஒரு ஃபீமேல், ஃபீமேல் கேரக்டர் காட்டியிருக்காங்க. ராணியின் கட்டளைக்கு இயங்கிய கந்தன். டோல்கேட்டுன்னு சொல்லுவீங்கல்ல, ப்ரோ நம்ம ஊரில் டோல்கேட் இல்லை, அதுவா அப்படி கிடையாது. ஒரு நாட்டுக்கு கேட்டுன்னு சொல்கிறாங்க இல்லை, இந்தியா கேட்டு, அமெரிக்கா கேட்டு, ஜப்பான் கேட்டு அப்படின்னு ஒரு மேலே ஒரு வழித்தரம் ஆர்ச்சு மாதிரி வச்சுருப்பாங்க. இது ஆதியில் உருவாக்கின முதல் ஆர்ச்சு. இப்போ இந்த ஆதியில் முதல்ல உருவாக்குன அந்த ஆர்ச்சி இப்போ வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஆர்ச்சாக நிற்கிது அப்படின்னா, இந்தியன் கேட்டு அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இந்திய கேட்டுக்கு பின்னாடி பல ரகசியம் இருக்குது. ஸோ அந்த கேட்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அது எங்கேருந்து வந்திருக்குன்னு வச்சு பாருங்க. நாகரிகத்தை உருவாக்குனவர்களே நாகர்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதை தான் ரெப்ரஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வரக்கூடிய லைன்ஸாக ரொம்ப முக்கியம், தெளிவாக தான் பண்ணிங்க. இடி இடித்தது மலை இடித்தது அப்படின்ற ஒரு லிரிக்ஸ் வேகமாக போயிட்டு இருக்கோம். புயலும் அடித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மலை உடைந்தது அலை எழுந்தது எழுந்தது பெருங்கல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுனாமியை தான் சொல்கிறாங்க. மலை இடிந்தது அழிவை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அழிவு ஏன் வந்துச்சு? மலை ஏன் இடிஞ்சிச்சு? அலை ஏன் எழுந்துச்சு? பேர் வெள்ளம் ஏன் வந்துச்சு? அது அந்த காரணத்தை சொல்ல மாட்டாங்க, ஆனால் அழிஞ்சதை சொல்லுவாங்க. ஏன்னா சொல்கிறேன், அவனுங்க அழிஞ்சது அவனுங்களை பற்றி சுயநலமாக யோசிக்கிறது மட்டும்தான் அதில் வரும் ரிலீக்ஸாக. கல்லோடும் முள்ளோடும் காற்றோடும் போராடிய பல்லாண்டு வாழ்ந்த இனம் இது யார் அப்படின்னா, மனிதர்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு இனம் தான் நாகரீனம்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த நாகரீனம் மனிதர்கள் ஒத்ததாக இருப்பாங்க, ஆனால் மனிதர்கள் கிடையாது. அவங்க பல்லாயிரம் ஆண்டுகளாக இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதை சொல்கிறது தான், நாங்கள் இன்ன வரைக்கும் இவ்வளோ பிரளயத்தையும் இவ்வளோ சர்வே பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டு முடிஞ்சோடனே அடுத்து இவங்களுக்கு எதிரி ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அதாவது நாகர்களுக்கு எதிரியாக இருப்பான்ல, அவன் வந்து ஒரு மனிதனாக காட்டியோ இல்லை ஒரு இதாக காட்டியோ சொன்னால் அவங்களுக்கு வந்து புரிஞ்சிடும்ல என்ன விஷயம்னு. அவங்க ஆட்களுக்கு மட்டும்தான விஷயம் கடத்தணும், அப்படி இருந்தால் நம்ம வன்மத்தை கக்கணும். ஸோ இதை ரெண்டையுமே கக்கியிருப்பாங்க. அடுத்த என்ன, பொறி விழுந்தது வனம் அழிந்தது. பொறி விழுந்ததுன்னா என்ன, காட்டி வந்து வனம் அழிஞ்சிச்சு, காட்டு எரிச்சாங்க இல்லை கந்தன், அதை சொல்கிறாங்க.
எரிந்தது நதியும் முகில் கரைந்தது. முகில் கரைந்தது அப்படின்னா அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நிலம் சரிந்தது. இதில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கரண்ட் சுச்சுவேஷன் நடந்துட்டுருக்குல, கல்லெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க, இப்போ முல்லை மடம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, அப்புறம் நிலம் சரிந்தது. எத்தனை தடவை நியூஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, நேற்று கூட ஒரு நியூஸ் பார்த்தேன்னு நினைக்கிறேன், நிலம் சரிந்தது. ஸோ இது ஆதியில் அவங்களுக்கு நடந்ததை திருப்பி ரிப்பீட்டாக ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கிட்டு இருக்கானுங்க. இதான் மேட்ரே. பருவ மாற்றம் இப்போ சொல்லியிருப்பீங்கல்ல, காலநிலை மாற்றம் அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆங்கார குத்தாடி அனலுக்குள் நீராடி, இந்த லைனை கவனிச்சிங்களா, ஆங்கார குத்தாடி அனலுக்குள் நீராடி. இவங்க ஃபுல்லாமே அந்த உஷ்ணத்தை சம்மந்தப்பட்டது, அந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட வார்த்தைகள்லாம் ஃபுல்லாக கையாண்டுருக்காங்க. மேலேறி வந்த இனம், இப்போ அவங்க தான் மேலேறி நிற்கிறாங்க. கீழே நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மயில் தொகை இருக்குல்ல, மயில் தொகையை வச்சு ஆடிட்டு இருக்க மாதிரிலாம் போஸ்டர்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட சிமிலராக நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மயில் தொகை அங்கே இருக்கும். கந்தனுக்கும் முருகனுக்கும் ஏன் மயில் தொகை காட்டப்படுது? நீங்கள் பேரை மாற்றிட்டாங்க அவ்வளோதான், கந்தனை முருகனாக மாற்றி உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ணிட்டாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அங்கே கீழே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மயில் தொகை இருக்கும், இந்த ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியராக தெரியாது, ஏதோ ஒரு தோகை மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில இடத்துல மயில் தொகை நல்லா தெரியுது கிளியராகவே. மேலேறி வந்த இனம், இந்த மேலேறி வந்த இனம்னா உடனே நீங்கள் வைப்பாயிறாதீங்க ப்ரோ, தமிழர்கள் தான் இப்போ சொல்கிறாங்க, தமிழர்கள் அப்படி உங்கள்கிட்ட நம்ப வச்சுருக்காங்க. இவ்வளோதான் விஷயம், நீங்கள் சொல்கிறீங்களா ஆதிக்குடி கல் தோன்றா முன் தோன்றி மூத்த குடி, இதெல்லாம் உங்களை பற்றி கிடையவே கிடையாது, இது அவங்களுடைய நாகர்களை பற்றின விஷயம். நாமலாம் இதெல்லாம் கண் தோன்றி மண் தோன்றி மூத்த அதுக்கெல்லாம் அப்புறம் தான் நம்ம வந்தோம், புரியுதா? பூமியெல்லாம் ரெடியாகி நாகர்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு ஒரு சிவிலைசேஷன் இருந்துச்சு, இந்த சிவிலைசேஷனுக்கு அப்புறம் தான் நம்ம வந்தோம். அப்புறம் ப்ரோ அப்புறம் நம்ம வந்துருக்கே அப்புறம் பூமிக்கு, அப்படி கிடையாது, நம்மளை உருவாக்கப்பட்டு நம்மளை படைச்சாங்க இங்கே, அதுக்கப்புறம் நாகர்கள் இங்கே சரி வர மாட்டாங்க, ரெண்டு பேருக்கு செட் ஆகுதுன்னு இணை பிரபஞ்சம் கொடுக்கப்பட்டுச்சு. அதை பற்றி நிறையா நம்ம சொல்லியிருக்கோம். அதில் போகாத அந்த ஆங்கார கூத்தாடிகள் இருக்காங்க இல்லை, அவங்க நம்ம கூட சண்டை போட்டுருக்காங்க இன்ன வரைக்கும். இதான் மேட்ரு. பாதாளத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு மனிதனத்தை கலந்துக்கிட்டு டிஎன்ஏ கலப்பை வச்சுக்கிட்டு இங்கே இந்த வரைக்கும் ஆண்டுகிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்க மிகப்பெரிய மன்னர்கள் எல்லாருமே அவங்களுக்கு கீழே வேலை பார்த்து சேவர்கள் தான். இதான் விஷயம். இந்த விஷயம் என்னைக்கு உங்களுக்கு புரியுதோ அப்போ தான் உலக ரகசியம் புரியும், அதாவது இந்த உலக பிரபஞ்சத்தில் மறைக்கப்பட்ட ரகசியம் புரியும். வன்னி மர கிளை அதிர வானரங்கள் அணிதிரலை. வார்த்தையை கவனிச்சிங்களா, வானரங்கள் அணிதிரலை. வானரங்கள் யாரை சொல்கிறாங்க புரியுதா? புரிஞ்ச கமெண்ட்ல சொல்கிறேன். கன்னி மூல கவுளியும், கவுளியும்னா என்ன, பள்ளி ரெப்டிலியன். காலம் சொல்லுதேன்னு சொல்லி காட்டும் போது ஒரு மலை உச்சியில் நிற்கிது ஒரு ரெப்டிலியன், ஒரு ஓனான் நிற்கிது. வானத்தில் பார்த்தா நிலா, ஃபுல்லு நிலா, முழு நிலா இருக்குது. காலம் சொல்லுதே வேப்பமரம், வெப்ப இலையில் சொட்டும் அந்த வெண்குருதி பார்க்கையில் வீச்சருவா வெல்கம்பு வேகம் எடுக்குது, வேகம் கூடுது. வேப்ப இலையில் ரத்தம் சுட்டுதாங்க, அதை பார்த்து உங்களுக்கு வேகம் கூடுதான், வெறி அதுதான் அவங்களை சுட்டு அட்டி அழிக்கன்றான்னு சொல்லி நம்மளை அழிக்கிறதுக்கான் அடுத்த லைன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி இப்போவே கொஞ்சம் சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லி சொல்லியிருப்பாங்க. மனிதர்கள் படையாக சொல்லியிருப்பாங்க, அணிதிரல்னு சொன்னாங்க நம்மளை தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உண்மையான தலைவர்கள் சொல்லணும்ல, அந்த வானரகத்துக்கு தலைமையை சொல்லணும்ல, அடுத்த பாருங்க. சென்னை அருவி, அருவி வந்து நம்ம அருவியை குறிக்கிறத வச்சுருக்காங்க. அப்புறம் குருவி சொல்லுவாங்க, மேலே இருக்கும் தெக்குருவி. தெக்குருவினா தெற்கில் இருக்கக்கூடிய குருவி. நம்ம ஊர்லலாம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு காலத்தில், இதெல்லாம் இந்த குருவிலாம் நான் எங்கள் வீட்டுக்கெல்லாம் ஒரு கூடுலாம் கட்டி பார்த்துருக்கேன், இப்போலாம் அந்த குருவியை பார்க்கவே முடியாது, அழிச்சிட்டாங்க மொத்தமாக. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் கிராமத்துக்குள்ளே. இந்த குருவிக்கும் மனிதர்களுக்கும், அதாவது உண்மையான மனிதர்களுக்கும் கனெக்ஷன் இருக்குது. குரல் எடுத்து கத்துதம்மா, அதாவது தீ எரியுது அதில் எரிஞ்சுக்கிட்டு அது ஒப்பாரி வைக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒப்பாரி வச்சு என்ன அடுத்த லைன் வருது அப்படின்னா, அந்த ஒப்பாரி வைக்கிறத அந்த தெக்குருவியிலேருந்து அடுத்த லைனா கவனிங்களே, தெக்கு திசையில், தெக்கு திசையிலேருந்து கத்து தான். தெக்கு திசை எங்கே இருக்குது? நம்ம முன்னோர்களை சொல்லணும்ல, நம்மளை வழி நடத்துகிற முன்னோர்களை. சினை பிடித்த காட்டு நரி. இந்த காட்டு நரின்றத நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கேம் ஆஃப் த்ரோன்ஸில் யார் உல்ஃபு உல்ஃபு இனத்தை சேர்ந்தவங்க தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஆளக்கூடிய, அதாவது இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ஒட்டு மொத்தமாக அந்த பூமி ஆளக்கூடிய ஒரு தலைவனுக்கு யார் வருவான், ஜான்ஸ்னோ. அவன் வச்சுருக்க விலங்கு பேர் என்ன, உல்ஃபு. அதுக்கப்புறம் நம்ம நிறைய படங்கள் பார்த்தோம், இந்த செல்லார் படத்தில் பார்த்தோம், அதில் நம்ம செல்லாரோட ஹீரோ இருப்பார்ல, அவருடைய அந்த கிளான்ஸோட சிம்பிள் என்ன, நரி, உல்ஃப். ஸோ கிட்டத்தட்ட சிம்பிளராக அவங்க எல்லாருமே கனெக்ட் பண்ணுற விஷயம் அதுதான். உண்மையான ஆர்ஜின், இந்த பூமியை ஆளக்கூடிய தகுதி நமக்கு தான் இருக்குது, நம்மளுடைய இது தான், அதை பறிக்கணும்னு நினைக்கிற சண்டை போடுறவங்க தான் அது. காட்டுக்குள்ளேருந்து இந்த சினை பிடிச்ச காட்டு நரியான், அதாவது சொறி பிடிச்சி உடம்பெல்லாம் அடிபட்டு புண்ணாக இருக்க காட்டு நரி. காட்டிலே ஆபத்தான மிருகம் எது தெரியுமா, சிங்கம் தான். காட்டிலே ஸ்ட்ரென்த்தான மிருகம் சிங்கம் புலிலாம் தான், ஆனால் ஆபத்தான மிருகம் ஓநாய். ஒத்தைக்கு ஒத்த நின்னா சிங்கம் ஓநாயை அடிச்சிடும். ஆனால் ஓநாய் பயங்கர தந்திரவாதி, கூட்டமாக சுட்டு போட்டு ஸ்கெட்சு போட்டு சிங்கத்தை அடிச்சிரும். குளம் நடுங்க ஓடுதம்மா, நம்ம ஓடுறாங்களாம் முன்னோர்கள்லாம் அவங்க சொல்லி நகை அடிக்கிறாங்க. சலசலக்கும் காட்டு பெருநெருப்பை பார்த்த நொடியிலையா, அதாவது இவங்க நெருப்பு காட்டை தீ குளிச்சா இல்லை கொளுத்ததை பார்த்து பயந்து ஓடணுமா. இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் ஓடுனதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம முன்னோர்கள் ஓடலை, நம்ம மனிதர்களுடைய நம்பிக்கையும் அந்த வானரம் சொன்னாங்க இல்லை, அந்த வானரங்களும் அணித்திரல்லுது. யார் பக்கம் அணித்திரல்லுதுன்னா தப்பான திசையில் அணித்திருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழர்கள், தமிழ்குடி, நம்ம தமிழர்களுக்காக போராடணும் அப்படி ஓடிட்டு இருக்காங்க.
ஆனால் அப்படி ஓட வச்சதே நம்ம எதிரிகள் தான். நம்ம உண்மையிலே ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுட்டு எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நம்ம கூட நின்று நாம் ஜெயிச்சிருப்போம். அதுதான் இங்கே சொல்ல வருது. அதாவது எப்படி இங்கே சூழ்ச்சி முறையில் கொண்டாங்களோ அதை சொல்ல வராங்க. இந்த கங்குவா படமோ இல்லை வரலாற்று படங்களோ இல்லை நீங்கள் வைப் பண்ணக்கூடிய படமோ கிடையாது. உங்களை அழிச்சு நாசம் பண்ண படம் அந்த கையில் கட்டியிருக்கிறது என்ன போட்டிருக்கான் என்ன. இப்போ ரீசெண்டாக நீங்கள் இது பண்ணிட்டுருக்கீங்க ஏதோ ஒரு மாலை சொன்னாங்க இல்லையா கருங்காலி மலையா, அந்த கருங்காலி மலை தான் கையில் கட்டியிருக்கேன். இப்போ எல்லாருமே கருங்காலி மலை போட்டுட்ருக்காங்க, தனுஷிலேருந்து எல்லாரும் போட்டுட்ருப்பாங்க. இந்த படத்துக்கு வருவோம். இப்போ ரீசெண்டாக ராயன் படம் வரும்போது இல்லை, இந்த ராயன் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம முன்னோர்களுக்காக எடுக்கப்பட்டோம். கங்குவா படம் ஃபுல் அண்ட் ஃபுல் எதிரிக்காக எடுக்கப்பட்ட படம். ரெண்டு படமும் இதான் மேன்ட்ரு, இதான் கதை அம்சம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் ஆல் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். முதல் இந்த பாட்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்கே வந்து போட சொல்லு வருவான், ஏய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான்.